இப்போ வந்து சுமதி உதயா சுமதி அவர் உதயா வந்து இறந்துட்டார். நாங்கள் நிறைய பேர் வந்து எங்களோட யாருமே வந்து கூட இருக்கவங்க யாருமே வீடியோ போடலை அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேக் நியூஸ் எல்லாம் வந்து பரப்பிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ தான் அடக்கத்துக்கெலாம் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் கூட இருந்ததுனால எங்களால் வீடியோ போட முடியல. ஸோ யாருமே நிறைய ஃபேக் நியூஸு அப்படி இப்படின்னு சொல்லி நினச்சிட்டு எல்லாருமே எங்கள் வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க, கால் பண்ணிட்டே இருக்காங்க. உண்மை தான், அப்புறம் உதய சுமதி வந்து காசு கேட்குறதுக்கு மட்டும் வீடியோ போட்டுச்சு, இறந்துட்டாருன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு வீடியோ போடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலமையில் அவங்களால வீடியோ போட முடியாது. கொஞ்சம் எல்லாருமே புரிஞ்சுக்கங்க. அண்டு அவங்களுக்காக நிறைய பேர் உதவி பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் ப்ரே பண்ணியிருக்கீங்க, உங்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி. எங்களுக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இத்தனை நாள் கூடயே இருந்து பார்த்தாரு, அவங்களுக்கு அவங்க கூட இருந்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அவங்களே இவங்களே வந்து தப்பாக பேசியெல்லாம் வீடியோ போடுறாங்க, எங்களை தப்பாக பேசி வீடியோ போடுறாங்க. எது இதில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. நீங்கள் நிறைய சுச்சுவேஷனில் வந்து அவங்களால வீடியோ போட முடியல, அழுதுகிட்டே இருக்காங்க காலையிலேருந்து இப்போ வரைக்கும். கொஞ்சம் கூட அவங்க ரிலாக்ஸ் ஆகாமல் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை அவங்க யாருமே, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. நீங்கள் நிறையா உதவி பண்ணியிருக்கீங்க, உதவி பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்த பணத்தில் மிச்சம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ உதவி வந்து நிறையா தான் வந்துச்சு, அது ஆஸ்பத்திரி செலவுக்கே பல லட்சம் போச்சு. அது வந்து உண்மையாக பொய் சொல்லலை யாருமே. அவங்கள்ட்ட மெடிக்கல் ரெக்கார்டு கூட இருக்குது, அப்படி சந்தேகப்பட்டு யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா மதுரைக்கு வாங்க, என் நம்பர் இருக்குது, இவர் நம்பர் இருக்குது, மெடிக்கல் ரெக்கார்டு கூட நாங்கள் காட்டுறோம். வேறு எப்படி சொல்கிறது, கஷ்டப்படுத்த யாரும் தேவையில்லாமல் அவங்கள சுமதியை தப்பாக பேசுகிறீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. ஏற்கனவே அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க. நீங்கள் பண்ண உதவி இருந்தாலும் ஏதாவது காசு மிச்சம் இருந்ததுன்னா அது அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னா அதை வந்து இவங்க கூடயே இருந்து செய்வாங்க, உங்கள் சார்பாக செய்வாங்க. எல்லாருக்குமே நன்றி, அவங்களுக்காக ப்ரே பண்ண எல்லாருக்குமே நன்றி.